காவேரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நலநாடியில் நாம் காண இருக்கும் மருந்து கால் ஆணிக்கான ஒரு அருமருந்து ஆகும். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தி இலை ஒரு 25 கிராம், வேப்பிலை ஒரு 25 கிராம் மற்றும் துளசி இலை ஒரு 25 கிராம், வில்வ இலை ஒரு 25 கிராம் அளவிற்கு சேகரித்து கொண்டு இவற்றை நிழலில் தனித்தனியாக உலர்த்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு உலர்த்தி எடுத்த அந்த மூலிகைகளை தனித்தனியாக கல்வத்தில் இட்டு நன்கு இடித்து சூரணமாக்கி பின்பு அவற்றை தனித்தனியே சலித்து வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு சலித்து எடுத்த அந்த சூரணத்தை ஒரு கண்ணாடி அல்லது பீங்கான் பாத்திரத்தில் இட்டு நன்கு கலக்கி கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்த அந்த சூரணத்தை காலை இரவு என இரண்டு வேளையும் நேயர் பெருமக்கள் பயன்படுத்தி வந்தால் இந்த கால ஆணியிலிருந்து மெல்ல மெல்ல அவர்கள் விடுதலை அடைவார்கள். மேலும் வெளிப்பூச்சியாக கால் ஆணியால் பாதிக்கப்பட்ட காலில் அம்மான் பச்சரிசி இலை என்கின்ற இந்த மூலிகையை கிள்ளி அதிலிருந்து வருகின்ற இந்த பாலை அதன் மீது தொடர்ந்து தடவி வந்தால் இந்த இரண்டு மருந்துகளும் சேர்ந்து காலாணியால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து மெல்ல மெல்ல விடுதலை பெற்று முழுமையான பூரண திருப்தியை அடைவார்கள்.